ஹாய் காய்ஸ், இப்போது ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் தலை தோனி மூலமாக பிசிசிஐக்கு போயிருக்கு. அதுலேயும் குறிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கூட மோத போகிறோம். 2 டெஸ்ட்டு, 3 ODI, அப்புறம் 3 T20 மேட்ச் மோத போகிறோம். இந்த மேட்ச்சில் மிக முக்கியமான மாற்றத்தை இப்போது தலை தோனி பிசிசிஐக்கு சொல்லியிருக்காரு. அது சரியான ஒரு பதிலடியாக இப்போது ரோஹித் சர்மாவுக்கு பதிவாயிருக்கு. அதாவது நம்ம தமிழ் சைடில் ஒரு ஃபிலாசபி இருக்கும் இல்லையா, கர்மா. அதாவது நீ என்னத்தை விதைக்கிறியோ கண்டிப்பாக அதுதான் பெரிய மரமாக வளருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சேம் அதே மாதிரி தாங்க. ஸோ WTC ஃபைனல் டெஸ்ட் மேட்ச், 3 வருடம் உழைப்பு, கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறி ஃபைனலுக்கு போனோம். ஆனால் அங்கே போய் நாம் பண்ண சின்ன தவறுனால இப்போ கோட்டை விட்டுட்டு வந்து நிற்கிறோம். அடுத்தது இப்போது வெஸ்ட் இண்டீஸ் கூட மோத போகிறோம். சேம் இதே தவறு தான் அடுத்தடுத்தும் பண்ணுவாங்க. அதனால தலை தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மிக முக்கியமான ஒரு சீனியர் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அஸ்வின் அவர்கள், அவர் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருப்போமா தோத்துருப்போமான்னு தெரியலை. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அதாவது 200 ரன்னுக்கு மேலே வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. மிக முக்கியமான விக்கெட்லாம் அவர் கண்டிப்பாக விக்கெட் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின், ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவர் நல்லாவே விக்கெட் எடுத்திருப்பார். அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஆனால் அவரை தவிர்த்துட்டு ரோஹித் சர்மா அவர்கள் என்ன கேப்டன்ஷிப்பை கையில் எடுத்தாருன்னு தெரில, இல்லை யாருடைய இந்த தகவலின்படி அவர் இப்படி ஒரு கேப்டன்ஷிப்பை கையில் எடுத்து இந்த அளவுக்கு ஒரு கேவலமான தோல்வி தருவான்னு தெரில. ஸோ இனிமேல் அவர் கேப்டனாக இருக்க தேவையில்ல டெஸ்ட் மேட்சில். அவருக்கு பதிலாக கண்டிப்பாக இனிமேல் நம்ம கேப்டனை மாற்றி தான் ஆகணும் அந்த நிலமையில். ஸோ மிகவும் எக்ஸ்பீரியன்ஸான சீனியர் பிளேயர் அஸ்வின் அவர்கள், அவரை தூக்கி நாம் இப்போ நடக்கப்போகிற வெஸ்ட் இண்டீஸ் விஸ் இந்தியா மேட்ச்சில் அவரை இப்போதைக்கு டீம் கேப்டனாக போடுவோம். டீ கேப்டனாக போட்டு அவரை வழிநடத்த சொல்வோம். அவர் வழிநடத்தினார் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் எப்போதுமே அவரும் ஒரு கூலஸ்ட்டு கேப்டன் தான். ஸோ அவர் பல கிட்டன சுச்சுவேஷனில் டெஸ்ட் மேட்ச்சில் கூட வந்திருக்காரு. அவர் ஒரு டெஸ்ட் மேட்ச் பவுலர் மட்டும் இல்லை, டெஸ்ட் மேட்ச்சில் அவர் சூப்பராக அவருடைய பேட்டிங்கையும் வெளிப்படுத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது அது மாதிரி நாட்கள் கண்டிப்பாக கேப்டன்ஷிப்பை எடுத்துக்கிட்டு கேப்டனாக இருந்தார் அப்படின்னா அவர் சூப்பராக ப்ளே பண்ணுவார். ஏன்னா அவர் WTC ஃபைனல் மேட்ச்சில் வெளியில் உட்காந்து மேட்ச் எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப துல்லியமாக பார்த்துட்டு இருந்தார். அவர் அறிவுரை கொடுத்து கூட 2-3 விக்கெட்லாம் கூட எடுத்தாங்க நம்ம பவுலர்ஸ். அதனால் அவர் இப்போது கேப்டனாக இருக்கட்டும். அவர் கேப்டனாக இருந்தால் மட்டும்தான் டெஸ்ட் மேட்ச் அடுத்தது நிலைமைக்கு மூவ் ஆகி போகும். ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது விராட் கோலி. ஸோ விராட் கோலியும் சரியான அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, அது இல்லாமல் அவர் அந்த கேப்டன்ஷிப் பதவி எடுத்துக்க மாட்டார். ஸோ புஜாரா அடுத்து வச்சுக்கலாம். அப்படி புஜாரா வச்சாலுமே புஜாராவும் சரியாக ப்ளே பண்ணுறது கிடையாது. அந்தளவுக்கு டெஸ்ட் மேட்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸும் இப்போதைக்கு வேறு யாருக்கும் கிடையாது. ஸோ இவங்களை விட்டால் அடுத்தது இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் டெஸ்ட் மேட்ச்சை நல்லா கவர் பண்ண ஆள் அப்படின்னு பார்த்தா அஸ்வின் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் அஸ்வினை அடுத்தது நடக்கப்போகிற வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் கேப்டனாக போடுங்க. அவர் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணிவிடும். அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்ததை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தலை தோனியை இப்போது அதிகாரப்பூர்வமாக பிசிசிஐயில் பேசியிருக்காங்களாம். அவங்களும் இதை பரிசீலனைக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரோஹித் சர்மா என்ன ரீசனுக்காக அஸ்வினை வெஸ்ட் WTC ஃபைனல் மேட்ச்சில் ஒதுக்குனாரு மேன்மேன் சொல்லி உட்கா வச்சதாக தெரில. உட்கா வைக்க மட்டும் வைக்கலங்க, அவர் ஒரு வாட்டர் பாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன ரீசனுக்காக உட்கா வச்சது நமக்கு தெரியல. ஆனால் இப்போது அதே கர்மாவே இப்போது அவரையே கேப்டன் ஆக்கி ரோஹித் சர்மா உட்கார வைக்கிற அளவுக்கு வந்து நிற்குது. அதுவும் குறிப்பாக தலை தோனி மூலமாக இந்த மிகப்பெரிய அறிவுரை பிசிசிஐக்கு போயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக பிசிசிஐ இந்த அறிவுரை எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு அஸ்வினை கேப்டன் ஆக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை இப்போது ரோஹித் சர்மாவை நிற்கிட்டு அஸ்வினை கேப்டன் ஆக்கி வெஸ்ட் இண்டீஸ் கூட மோதும்போது அப்படி அஸ்வின் அவர்கள் கண்டிப்பாக அவரோட திறமையை வச்சு அந்த டெஸ்ட் மேட்சை நிரூபித்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ உங்களுடைய கருத்தில் என்ன, அஸ்வின் கண்டிப்பாக இதுக்கு அடாப்டான பிளேயராக இருப்பாரா இல்லை மாற்று கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.